தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பெண்களுக்காக நிறைய திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில திட்டங்கள் பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். இந்த திட்டத்தில் 6வதுல இருந்து 12வது வரை அரசு பள்ளியில் படித்து அடுத்து அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக காலேஜில் ஜாயின் பண்ணுற பெண்களுக்கு அவங்களோட அந்த பட்டப்படிப்பு முடிக்கும் வர மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு திட்டம் தான். அடுத்து டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவித்தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக 15,000 நிதி உதவி கொடுக்குறாங்க. தேசிய சேமிப்பு சான்றிதழாக 10,000+8 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் இதில் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற கல்வி தகுதி அந்த மாதிரிலாம் எதுவுமே இவங்க நிர்ணயிக்கப்படலை. டிகிரி அண்ட் டிப்ளமோ படித்தவங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. அதில் 30,000 இசிஎஸ் மூலமாகவும் 20,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் இது கூட கொடுக்குறாங்க. ஈவியார் மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம். இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு ₹25,000 நிதி உதவி கொடுக்குறாங்க. அது போக 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் இதில் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற அவங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தோம்னா 72,000 மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரிகளுக்கு 50,000 வரை கொடுக்குறாங்க. அது போக 8 கிராம் தங்க நாணயமும் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து அன்னை தெரேசா நினைவு அநாதை பெண்களுக்கான திருமண உதவித்தொகை திட்டம். திட்டத்தில் 25,000 நிதியுதவி கொடுக்குறாங்க. அது போக 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் கொடுக்குறாங்க. டிகிரி முடித்தவங்களுக்கு பார்த்தோம்னா 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு ஜாதிகளுக்கு இடையேயான திருமண உதவி திட்டம். இதில் மணமகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த திட்டத்தில் 25,000 ரொக்க உதவி கொடுக்குறாங்க. இதில் 15,000 இசிஎஸ் மூலமாகவும் 10,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் கொடுத்துட்டு இருக்காங்க. டிகிரி அண்ட் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. அதில் 30,000 இசிஎஸ் மூலமாகவும் 20,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் அது போக 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் இதில் கொடுக்குறாங்க. இதுலையும் குறைந்தபட்சம் இவ்வளோ கல்வி தகுதி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே நிர்ணயிக்கப்படலை. நிறைய பேர் திருமணத்தின் போது அந்த பெண்ணுக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட திருமாங்கல்யம் அணிவது அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரமாக கொண்டிருக்காங்க. ஸோ பெற்றோர்கள் அவங்களோட பழக்க வழக்கங்களை கலாச்சார முறைப்படி திருமண விழாவை வந்து அவங்க கொண்டாடுறாங்க. இருந்தாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேர்ந்த பெற்றோர்கள் அவங்களோட பெண் குழந்தைகளுக்கு திருமண செலவை சமாளிக்க முடியாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அத்தகைய பெற்றோருக்கு உதவணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட மகள்களை சரியான வயது வர படிக்க வைக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அரசாங்கத்தால அவங்களுக்கு ஒரு திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது போக ஏழை பெற்றோரின் மகள்கள் அநாதை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளும் விதவைகள் விதவைகள் மகள் திருமணம் மற்றும் ஜாதிகளுக்கு இடையே திருமணம் செய்பவர்கள் ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் உதவணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.